ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிட்டன் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெப்பர் கார்லிக் ரசம் ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா முதல்ல இதுக்கு தேவையான திங்ஸு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி அதாவது அன்றைக்கி வத்த குழம்புக்கு எடுத்தோம் இல்லையா அதை விட கொஞ்சம் சின்னதாகவே எடுத்துக்கலாம் ரசம் அவ்வளோ இருந்தால் போகும் அதை அதே மாதிரி வெந்நீரில் ஊற வச்சுட்டு ஊற வச்ச அந்த புளியை ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ புளி ரெடி பண்ணதுக்கப்புறமா மற்ற திங்ஸ் எல்லாமும் பார்க்கலாம் ஒரு பெரிய தக்காளி தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சாம்பார் பொடி ஒரு முக்கால்லேந்து ஒரு ஸ்பூன் கிட்டக்க போகிறோம் ஏன்னால் நம்ம பெப்பர் ரசம் தான் பண்ண போகிறோம் ஸோ அதனால் அதுக்கு வறுத்து அரைக்கிறதுக்கு வேறு திங்ஸ் எல்லாம் இருக்குது அடுத்தது அதெல்லாம் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் இதோட ஒரு ரெண்டு பல்லு பூண்டை இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் பெரிய பல்லாக இருந்ததுன்னா ரெண்டு பல்லு சின்னதாக இருந்ததுன்னா ஒரு மூணு நாலு கூட எடுத்துக்கலாம் பெப்பர் சாரி கார்லிக் அடுத்தது தாளித்து கொட்ட வேண்டிய திங்ஸ் எல்லாம் ஒரு ஒரு குட்டி ஸ்பூன் கடுகு அதே மாதிரி ஸ்பூன்லேயே அரை ஸ்பூன் ஜீரகம் இதை கடைசியில் நெய்யில் தாளித்து கொட்டிக்கலாம் இல்பு கரண்டியில் அதுக்கப்புறம் தோரம் பருப்பு நான் வேக வச்சு அதை தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அப்புறமா கரைச்சி பருப்பு தண்ணி யூஸ் பண்ணிப்போம் நான் வந்து ரசம் ஈயச்சொம்பில் தான் வைக்க போகிறேன் ஸோ ஈய சொொம்பு அப்படின்னா முதல்ல அது என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நிறையா பேர் இஎம் அப்படின்னா லெட்டுன்னு நினச்சிக்கிறோம் லெட் இஸ் வெரி ஹார்ம்ஃபுல் அது கிடையாது இது இது வந்து இட் இஸ் அ டென் ஸோ இது வந்து ஒரு ஒரு கோட்டிங் இருக்கும் இது வந்து நம்ம உடம்புக்கு இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இப்போலாம் நிறையா பேர் வந்து இந்த ஈ பாத்திரமெல்லாம் பார்க்குறது கூட கிடையாது நம்ம வந்து டைம் கன்ஸ்ட்ரைண்ட்டு அதை வந்து மேனேஜ் பண்ணுறது யூஸ் பண்ணுறது தெரிஞ்சுக்கிறதுக்கு அதெல்லாம் யோசிச்சே நம்ம பண்ணுறது இல்லை பட் ஐ பிலீவ் மீ இது ரொம்ப நல்லது நீங்களும் இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ஊர்லேயே கிடைக்கிறது போஸ் இட் இஸ் குவைட் எக்ஸ்பென்சிவ் நம்ம நார்மலான எவர் சில்வர் பாத்திரம் இரும்பு பாத்திரம் விட இது கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவ் தான் பட் ஆனால் நல்ல விஷயம் நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குங்கும் போது இட் இஸ் அஃபோர்டபுள் அண்ட் எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் அந்த ஈயச்சொம்பில் வச்ச ரசம் அதோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதை வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் சொல்ல முடியும் பட் ஒரு முக்கியமான விஷயம் சொம்பில் என்னென்னா அதை வந்து விரின அடுப்பில் வச்சோம்னா இட் வில் மெல்ட் ஸோ அதனால் கொஞ்சம் சாமான நம்ம புளி தண்ணியெலாம் கரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் தான் அதை அடுப்பில் ஏற்றணும் ஸோ இப்போ நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம் விதவுட் வேஸ்டிங் மச் டைம் ஸோ முதல்ல வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி அந்த ஒரு தக்காளி ஃபுல்லாக சொம்பில் சேர்த்துக்கிறேன் அதுக்கு மேலே தேவையான அளவுக்கு உப்பு உப்பு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஒரு ஸ்பூன் சாம்பார் பவுடர் இது மூணையும் முதல்ல எடுத்து வச்சுட்டோம் போட்டுவிட்டோம் அதுக்கப்புறம் புளியையும் கரைச்சி அதில் ஊற்றிடலாம் நம்ம புளிக்கரைசல் ரெடியாக வச்சுருக்கோம் இல்லையா அதை ஊற்றிடலாம் இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அடுப்பு மேலே ஏற்றலாம் இந்த ரசம் இப்போ கொதிச்சுன்னு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வறுத்துக்க வேண்டிய சாமான என்னங்கிறத பார்க்கலாம் ஒரு சின்ன கடாயில் அதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெயில் நான் பெருங்காயை கட்டி வச்சுருக்கறதுனால அதை போட்டுக்கிறேன் அதுக்கு மேலே உளுத்தம்பருப்பு மிளகு ஜீரகம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டும் அது கொஞ்சம் செவந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பூண்டை சேர்த்துக்கலாம் பூண்டை சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு அதை ஆரட்டும் வச்சிடலாம் இந்த மீன் டைம் இப்போ நம்ம ரசம் நல்லா கொதிச்சுன்னு இருக்கு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இப்போ வறுத்து வச்ச சாமானெல்லாம் எடுத்து ஆறினதெல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சின்னு வந்துடலாம் இப்போ பேஸ்ட்டு ரெடி ஆகிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ரசம் உடனே இது எப்படி இருக்குதுன்னு இப்போ பார்க்கலாம் ரசம் வந்து கொதிச்சுருத்தா இது ஆயிடுதான்னு எப்படி தெரியும்னா இந்த தக்காளி எடுத்து பார்த்தோன்னா அது வெந்திருக்கணும் அதுதான் கணக்கு ஸோ வந்து தக்காளி வெந்துடுத்து அப்படின்னதுக்கப்புறம் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் ஊற்றிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கட்டும் அது இன்னும் அந்த வாசனையெல்லாம் போகிறதுக்கு அதுக்கப்புறம் அது முடிஞ்ச உடனே நம்ம புளிக்க நம்மளுடைய சாரி பருப்பு தண்ணி எடுத்து அதில் ஊற்றிவிட்டு கொத்தமல்லி நறுக்கி போட்டுடலாம் மேலே இப்போது இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சா போகிறோம் ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது மீடியமில் வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி சைடெல்லாம் நுறச்சி வந்ததுன்னா அதுதான் கரெக்டான பக்குவம் அப்போது நம்ம ரசத்தை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப குதிச்சு அந்த பபுள்ஸ் வர அளவுக்குலாம் ஆகிடுதுன்னா அதோடய டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட் ஆகிடும் இருக்காது இப்போது அடுத்தது நம்ம இழுப்பு கரண்டியை தனியாக போட்டுட்டு அதை அடுப்பில் ஏற்றி ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி அதில் அந்த சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு அரை ஸ்பூன் ஜீரகம் போடலாம் நல்லா வெடிச்சதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை அலம்பி அதை கட் பண்ணி போட்டுட்டு இது அப்படியே நம்ம ரசத்தில் எடுத்து கொட்ட வேண்டியதான் இப்போது நம்மளோட மிளகு பூண்டு ரசம் ரெடி ஆகிடுத்து இது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு நம்ம மிளகு ரசம் நல்லது அதுலேயும் ஈயச்சும்பில் வச்சா அதோடய பெனிஃபிட்ஸு இன்னும் டபுள் ட்ரிப்பிள் தான் ஆகும் ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இது வந்து நம்ம லங்ஸ் கஞ்சஷனுக்குலாம் ரொம்ப நல்லது உடனே அது கிளியர் ஆகிடும் ஸோ நீங்களும் இந்த மாதிரி ரசம் பண்ணி வீக்லி ஒன்ஸ் இது மாதிரி வீக்கெண்டில் பண்ணி சாப்பிட்டு எல்லாருக்கும் பண்ணி கொடுங்க ஸோ என்ஜாய் ஹேவ் ஃபன் தேங்க்யூ